நீங்கள் நம்ம ஸ்டென் பிள்ளைங்க யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆ டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எக்ஸாம் பொறுத்த வரை இப்போ உங்களுக்கு ஹால் எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்பவுமே எக்ஸாம்க்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம ஹாலில் நம்ம மிஷின் எங்கே இருக்குது எல்லாமே பார்த்துக்கோங்க போயிட்டு மிஷினெலாம் எப்படி கரெக்டாக இருக்கா பாதி உங்களுக்கு விண்டோ பக்கத்தில் இருக்கும் விண்டோ பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு காற்றடிக்கும் போது பேப்பர் மடங்கி அதில் சிக்கிக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நான் நமக்கு அப்படி இருக்காது ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு நடந்து அவங்க அதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதனால சொல்கிறோம் நீங்கள் முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு எந்த சென்றோ நம்ம இடம் மெஷின் எங்கே இருக்கோ அந்த இடத்த போய் பார்த்துட்டு டேபிள்லாம் அப்படி கரெக்டாக இருக்கா சேர்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம மிஷினில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் நான் ஃபஸ்ட்டு அதில் ஜ ஒரு ஸ்பீடு நீங்கள் சும்மா பேப்பர் கொண்டு போயிட்டு டைப் பண்ணி பாருங்கள் டைப் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா மிஷின் எங்கேயும் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்தோ அல்லது நீங்கள் ப்ரைவேட்டாக உங்கள் வீட்டில் இருந்தோ எடுத்துகிட்டு வரும்போது எதுவும் இடையில அடிபட்டிருக்கா ஏதாச்சும் பட்டன்ஸ் உள்ளே லாக் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் நீங்கள் எப்பவுமே உள்ளே போயிட்டு ஒரு ஸ்பீடு நீங்கள் ஜென் ஸ்பீடு டைப் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு உள்ள கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு போங்க ஏன்னா பதிவங்க சாப்பிடாமல் அந்த பயத்தில் தான் அவங்களுக்கு மிஸ்டேக் வரும் அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டு இந்த வாட்டி அவங்க கேண்டீன்லாம் இருக்காது நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு கொண்டு வந்து சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு தெம்பாக போங்க உங்கள் பயம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது அந்த பயத்தை போக்குறக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக போங்க போயிட்டு உங்களால் முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்து அடிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஒரு மோட்டிவேஷனாக பாருங்கள் எப்பவுமே உங்கள் கூட நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க திடீர்னு எக்ஸாம் குள்ளே உள்ளே உள்ளே போயிட்டு இது வரைக்கும் எனக்கு மினிட்ஸ் தான் வருது நான் எப்படி பாஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறவங்க எதையுமே நீங்கள் காதில் வாங்காதீங்க உங்களால் முடியும்னு சொல்லிட்டு அடிங்க லாஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப அதாவது நீங்கள் ஸ்பீடை அடிச்சுட்டு இப்போ இடையில இப்போ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு லைன் அந்த லா லாஸ்ட்டு பேராகிராஃபே நீங்கள் அடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் லாஸ்ட்டாக அந்த லைன் அப்படியே விட்டுட்டு வந்துடாதீங்க கடைசி ஒரு ரெண்டு லைன் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு லைனையாச்சும் நீங்கள் வச்சு முடிச்சுட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படி கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம பாஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம லாஸ்ட் லைனும் ஃபஸ்ட் லைனும் எப்போவுமே கரெக்டாக அடிச்சிருங்க அவங்க அது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக நமக்கு பாஸ் பண்ண உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ